ஆதியாகமம் 41 அதிகாரம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, பார்வோன் கண்ட சொப்பனம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 1-8 வரை. பகுதி 2, பானபாத்திரக்காரன் தந்த செய்தி. ஆதியாகமம் 41:9-13. பகுதி 3, யோசேப்பு சொப்பனத்திற்கு தந்த விளக்கம். ஆதியாகமம் 41:14-36. பகுதி 4, யோசேப்புக்கு எகிப்தில் வந்த உயர்வு. ஆதியாகமம் 41:37-52. பகுதி 5, யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் வந்த பஞ்சம். ஆதியாகமம் 41:53-57. ஆக இந்த 5 நிகழ்வுகள் இந்த அதிகாரத்தில் முக்கிய செய்திகளாய் இடம்பெற்றுள்ளன. பகுதி 1, பாரோன் கண்ட சொப்பனம். ஆதியாகமம் 41:1-8. பகுதி 2, பானபாத்திரக்காரன் தந்த செய்தி. பகுதி 3, யோசேப்பு பாரோனின் சொப்பனத்திற்கு தந்த விளக்கம். ஆதியாக 41:14-36. பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட விஷயத்தை சொன்னதும், அப்படியா அவனை வர சொல்லுங்க அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்புறாராம். பார்வோன் சொன்னதை கேட்டு சிறைச்சாலைக்கு போர் வீரர்கள் போறாங்களாம். அப்போ யோசேப்பு, சரி எல்லாரும் பார்க்க போறாங்க போல, நம்மளையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி, தான் போற காரியம் ராஜாவை பார்க்க போறோன்னு ஒரு காரணம் இல்லாம அறியாம போறாராம். ராஜா இருந்தாரு, ராஜா கேட்டாரு, உன் பேர் தான் யோசேப்பா? ஆமா என் பேர் தான். நீ வந்து இந்த சொப்பனம் எல்லாம் விளக்கி சொல்லுவேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, என் சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லி ராஜா சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்க எந்த அறிமுகமும் கிடையாது, இவன் புது பையன். அப்போ ஒரு வாலிபன், 30 வயது வாலிபன், ராஜா அவனை பார்த்ததும் ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. ராஜா மறைக்கல, ராஜா தெளிவா சொல்றாரு. ராஜா சொல்ற சொப்பனத்தை பாருங்க. பாருங்க, 1, யோசேப்பு சொப்பனத்திற்கு வந்த விளக்கம். ஆதியாகமம் 41:14-36. 1, யோசேப்பு பாரோனிடம் அழைத்து வரப்பட்டான். யோசேப்பு பாரோனின் சொப்பனத்தை கேட்டான். இப்ப என்ன நடக்குது? 41:15, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன், இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். சொப்பனத்தை சொல்லிட்டாரு ராஜா. சொப்பனத்தை சொல்லிட்டதும் பதிலை எதிர்பார்க்கிறாரு. பதிலை எதிர்பார்க்கிறார். யோசேப்பு டைரக்டா ராஜா கிட்ட பேசுறான், கவனமா பேசுறான், பாயிண்ட்லயே நிக்கிறான்.
இப்போ யோசேப்பு 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. தெளிவா இருக்கிறான் பேச்சில், விளக்கத்தை தெளிவா சொல்றான். அந்த மந்திரவாதிகள் எல்லாம் 7 7 7 போட்டு 7 விதமா சொல்லியிருந்தாங்க. இவன் சொல்றது பாருங்க, சொப்பனம் ஒன்றே. இவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம், இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. கன்க்ளூஷனுக்கு வரான். ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு சொல்லணும், குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்றது நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. பாயிண்ட்டுக்கு வந்து பேசுறது ரொம்ப குறைவு. நானும் பலரை பார்த்தேன், கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்கிறேங்க. எவ்வளோ பேர் யோசிச்சு பாருங்க, ஒரு கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ சுற்றி சுற்றி வரும். இன்னும் கூட பேச தெரியல, இன்னும் கூட சரியான பதிலை சொல்ல தெரியல, இன்னும் கூட பேசுறதுக்கு ஆயத்தம் வரல. நம்மளையே நாம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, எங்கே நிறுத்தணும், எதை தொடரணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்றது 30 வயசு உள்ள ஒரு வாலிபனுக்குள்ளே இருந்த ஞானம். இந்த ஞானம் இங்கே கவனிக்கப்படுது. பாருங்க, ராஜா சொப்பனத்தை சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு. இப்போ சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிற யோசேப்பு, ராஜாவுக்கு குழப்பமே இல்லை, பாயிண்ட் 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 பாயிண்ட்டை சொல்லிட்டு சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றான். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படி பேசுகிறான். 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த மாதிரி மந்திரவாதிகள் சொல்லலை. மந்திரவாதிகள் இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ கண்ணியமாகவும் பக்தியாகவும் பேசலை. அவன் பேசுகிறான், யோசேப்பு சொன்னது, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனும் பார்வோனுக்கு ரட்டித்தது அப்படின்னு சொன்னான். 3 இடங்களில் யோசேப்பு தேவனை குறித்து சொல்கிறத கவனிங்க. 1:25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்தார். அதுக்கு மேலே 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்வார். இந்த அப்ரோச்சு பார்வோனை ஆச்சரியப்பட வச்சிருக்கோம், நம்பும்படியாக வச்சிருக்கோம். முதல்ல யோசேப் சொன்னான், நான் அல்ல ராஜா, தேவன் தான் உங்களுக்கு மங்களகரமான செய்தியை சொல்லுவார். ஓகே. 2, தேவன் உமக்கு வரப்போகிறத முன்கூட்டியே காண்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் இந்த எகிப்தில் நடக்க போற காரியத்தை உங்களுக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதில் யோசேப்பு எங்கேயும் தன்னை முன்னிறுத்தலை, தான் சொந்த வார்த்தையை முன்னிறுத்தலை, சொந்த கற்பனையை முன்னிறுத்தலை. பேசுறது ரியலாகவே இருந்துச்சு,
சொன்னது ரியலா இருந்துச்சு, நான் இல்ல தேவன் அப்படின்னு சொன்னது பாரோனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ பாரோனுக்கு தெளிவு உண்டாகுது. இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது சொப்பனத்தின் அர்த்தம், அர்த்தத்தோட முடிக்காம ஆலோசனையும் சேர்த்து சொல்றான். இங்கதான் யோசேப்பு வித்தியாசப்பட்டவன். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை தெளிவா சொல்லிட்டான். இப்போ இங்கேயே நிறுத்திட்டு, ராஜா இதான் சொப்பனம், கஷ்டமான வருஷம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நல்ல வருஷம் வரும், இதான் சொப்பனம் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். எந்த இடத்துல பார்வோனுடைய இருதயத்தை யோசேப்பு கேட்ச் பண்ணான் அப்படின்னா இந்த இடத்துல தான் பண்றான். அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெளிவா சொல்லிட்டு ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னான். பாருங்க, இதுதான் கிளைமாக்ஸ். இப்போ ஆலோசனை சொல்றான். ஆலோசனை சொல்றத கவனிங்க. 41:33 ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ராஜாவுக்கு குழப்பத்திலிருந்து தெளிவான ஆலோசனை ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. அப்புறம் தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. ஆலோசனை. அப்போ யோசேப்பு அர்த்தத்தை சொன்னான். யோசேப்பு ஆலோசனையை சொன்னான். இந்த ஆலோசனைய 33:36 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 3 பகுதி யோசேப்பு சொன்ன ஆலோசனை அதை சொல்லுது. 4, யோசேப்புக்கு எகிப்தில் வந்த உயர்வு. 41:37-52 வரைக்கும் இந்த உயர்வை சொல்லுது. அப்போ திடீர்னு யோசேப்புக்கு வந்த உயர்வு இது. ஒரு நாள் சொப்பனத்தில் ஒரே நாளில் வந்த மாற்றம். இந்த உயர்வை 2 வகையாக பிரிக்கலாம். 1, யோசேப்புக்கு எகிப்தில் அதிகாரத்தில் வந்த உயர்வு. 41:37-44. 2, யோசேப்புக்கு குடும்பத்தில் வந்த உயர்வு. 41:45-52. இந்த 4 பகுதியில் யோசேப்புக்கு வந்த உயர்வை பார்க்குறோம். அந்த உயர்வு 2 வகையான உயர்வு. 1, எகிப்தில் அவனுக்கு அதிகாரத்தில் வந்த உயர்வு. 2, அவன் குடும்ப வாழ்க்கையில் வந்த ஒரு உயர்வு. 1, அதிகாரத்தில் வந்த உயர்வு என்ன? யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்டான். 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இதுதான் பார்வோன் முதல்ல யோசேப்பை பார்த்து சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னான் பார்வோன்? ச, என்ன உயரம், என்ன சிவப்பு, என்ன கண்ணு, என்ன விதமா ஞானம், அப்படி பார்க்கல. போத்திபாரின் மனைவி பார்த்தது உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொன்னான். ராஜா அப்படி பார்க்கல. யோசேப்பு சிவந்த மேனி, அழகிய ரூபம். ஆனா ராஜா அவனுக்கு உள்ள இருந்த
தேவ ஆவிய பார்த்தாராம். வேதத்துல அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்றத முதல் முறையா ஐடென்டிட்டியோட அந்த மார்க்கோட சொல்ற இடம் இங்க தான் சொன்னது. இயற்கைய தெய்வங்களா வணங்குறவன், பெண் தெய்வங்களை தெய்வங்களா வணங்குறவன், மிருகங்களை தெய்வமா வணங்குறவன், அப்படி ஒரு தேசத்துல முதல் முறையா ஒரு மனுஷனை பார்த்து தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யாராவது இருக்கிறாங்களா இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சான். அப்போ பாரோனை ஆச்சரியப்பட வச்சது அந்த தேவனுடைய ஆவிதான், அந்த அபிஷேகம் தான், அந்த மாற்றம் தான், அதுதான் அவனை மந்திரவாதிகளுக்கு கையில இருந்த வித்தியாசமா காட்டுச்சு, சாஸ்திரிகள் கையில இருந்த வித்தியாசமா காட்டுச்சு, ஞானிகள் கையில இருந்த வித்தியாசமா காட்டுச்சு. அவ்வளவு பேர் குழப்பமா இருந்தாங்களே, அந்த குழப்பத்துல இருந்து தெளிவில வித்தியாசமா காட்டுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள இருந்தா அவங்க பேசுறது தெளிவா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உனக்கு எதிரே இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்க முடியும், ஞானத்தை பார்க்க முடியும், வார்த்தைகளை பார்க்க முடியும், வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். அதுக்குதான் அபிஷேகம் வேணும் வேணும் வேணும்னு சொல்றது. அபிஷேகத்தை சிலர் நம்புறதில்லை, பரிசுத்தாவியானவரை நம்புறதில்லை, ஆவியின் வரங்களை நம்புறதில்லை, கிருபா வரங்களை நம்புறதில்லை. அப்படியும் சிலர் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்க கிறிஸ்தவங்க பலர் இருக்கிறோம் அப்படி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா கட்டாயம் அவன் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதில கொண்டு வர முடியும். ஒரு மனுஷிக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா அவர்கள் தேவனை தேடாத மனுஷருக்கு தேவன் யார் என்பதை சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவன் பேசுவது பதிலா இருக்கும், எங்க யாருக்கு பேசினாலும் பதிலா இருக்கும். நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறீங்க, பதில் சொல்ற இடத்துல இருக்கணும்னு தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க குழப்பங்களை தெளிவடையும்படியான மனுஷர், தெளிவை கொண்டு வருகிற மனுஷர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்தாவியானவர் உள்ள வந்தா எதுக்கு? ரொம்ப பேர் பரிசுத்தாவியானவரை பெற்று அமைதியா வச்சிருக்கிறோம், யாருக்கும் யூஸ் இல்லை, அந்த அபிஷேகத்தால யாருக்கும் பயன் இல்லை, யாரும் அதை ரிசீவ் பண்ணி அந்த ஞானத்தை கவனிக்கவும் இல்லை, அறிவை கவனிக்கவும் இல்லை, மாற்றங்கள் இல்லை. அதனாலதான் உங்க அபிஷேகம் யாருக்கும் யூஸ் ஆகல. நீங்க தேவனுடைய பிள்ளையானா, அபிஷேகம் பெற்றவங்களானா, மற்றவங்களுக்கு அந்த அபிஷேகம் பயன்படணும். ஒரு நாள் ஜெயில இருந்து வெளியே வந்தான், ஒரே நாள் ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, குழப்பம் 1 hourல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளவு பெரிய வல்லமையான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்றத பாரோன் முதல்ல சொன்னான். உயர்வு எப்படி வந்துச்சு? எகிப்துல யோசேப்புக்கு வந்த உயர்வு, நம்பர் 1, அவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என அழைக்கப்பட்டான். நம்பர் 2, யோசேப்பு விவேகமும் ஞானமும் உள்ளவன் என்று அழைக்கப்பட்டான். ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்போ யோசேப்பு ஞானமும் விவேகமும் கொண்டவன் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறான். நம்பர் 3, யோசேப்பு அரண்மனைக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். 41:40, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். ஓ யோசேப்பு
உயர்த்தப்படுறான். 41 பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன் என்றான் என்று சொன்னான். பாருங்க, நம்பர் 4, யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கப்பட்டான். 41. நம்பர் 5, யோசேப்பு ராஜாவின் முத்திரை மோந்திரத்தை பெற்றான். 41-42. நம்பர் 6, யோசேப்பு மெல்லிய ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டான். ஆதியாகம் 41-42. நம்பர் 7, யோசேப்பு பொன் சரப்பணியை கழுத்தில் தரிக்கப்பட்டது. ஆதியாகம் 41-42. நம்பர் 8, யோசேப்பு ராஜாவுக்கு 2 ரதத்தின் மேல் ஏற்றப்பட்டான். ஆதியாகம் 41-43. நம்பர் 9, யோசேப்பு தென்றனிட்டு பணியும்படி ராஜாவால் அமர்த்தப்பட்டான். ஆதியாகம் 41-43. நம்பர் 10, யோசேப்பு உத்தரவிட அதிகாரம் பெற்றான். ஆதியாகம் 41-44. நம்பர் 11, யோசேப்பு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஆதியாகம் 41-45. நம்பர் 12, யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆதியாகம் 41-45. இந்த சாப்னாத் பனேயா அப்படின்றது எகிப்திய பெயர். அதாவது இது ஒரு எகிப்திய பெயர். யோசேப்புக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முதல்ல. சிலர் இது யோசேப்பின் எகிப்திய பெயர் என்றும், வேறு சிலர் இது யோசேப்பின் பதவியின் பெயர் என்றும் சொல்றாங்க. இதன் பொருள் என்னன்னா, ரகசியங்களை வெளிப்படுத்துபவன், the revealer of secrets அப்படின்னு பொருள். அல்லது தேவன் பேசுகிறார், அவன் வாழ்கிறான் என்று பொருள். இப்போ இந்த உயர்வுகளை இந்த வசனம் முழுதும் சொல்லப்படுது. வாசிப்போம் 42-42. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கவனிங்க, உயர்வு வந்துட்டு, இப்போ பயங்கரமான உயர்வு. என்ன உயர்வு அப்படின்னா, அவனுக்கு இருந்த உயர்வுல அதிகாரம் முழுசும் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. ராஜாவுக்கு அடுத்த இடம். இந்த ராஜா அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது. இந்த வசனங்கள் வரிசைப்படி சொல்லுதா, ஆனா அது நிகழ்ச்சிகளின் படி வரப்ப ரொம்ப கிராண்டா சொல்லப்படுது. முதல்ல ராஜா யோசேப்புக்கு பெயரை மாத்திட்டாரு. மாத்திட்டு அப்போ ராஜாவுடைய அதிகாரம் மோந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, ராஜாவுடைய ஆடை மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு, ராஜாவுடைய சரப்பணி கொடுக்கப்பட்டுருச்சு, ராஜாவுடைய 2 ரதம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு ராஜா வார்த்தையிலேயே சொல்றாரு, பார்வோன், சிங்காசனத்துல உனக்கு மேல நான் மட்டும் இருக்கிறேன், ஆனா எனக்கு கீழே தான் நீ எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். உன் உத்தரவு இல்லாம யாரும் கைய அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசம் முழுவதும் கவர்னர் ஆக்கிட்டாரு, அதிகாரி ஆக்கிட்டாரு. இப்போ யோசேப்பு அதிகாரி ஆன பிறகு எகிப்தை சுத்தி பார்க்க போறான். இப்ப ராஜா எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தப்ப எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்கிறப்ப ராஜாவினுடைய 2 ரதம் அது. செகண்டா அவருக்கு இருக்கிறது அதுதான். அந்த ரதத்தை யோசேப்பு பயன்படுத்துறான். அப்போ எப்படி இருக்குதான், முன்னாடி 1000 பேர் இசை வாசித்துட்டு போறாங்களாம், வலது புறமும் இடது புறமும் 1000 1000 இசை வாசிக்கிறவங்க நடக்கிறாங்களாம்.
இந்த ரதத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் 5000 போர் வீரர்கள் நடக்கிறாங்களாம். அதே போல எகிப்திய வாசனை வஸ்துக்கள் அந்த ரதத்துக்கு முன்னால சாலையில கொட்டுறாங்களாம். அப்போ எல்லாரும் பலகனி வழியா பூமாலைகளை தூவுறாங்களாம். அப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சி எகிப்து தேசத்துல வீதி வீதியா நடக்குதான். அப்போ எல்லாரும் ராஜாவுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு, ராஜா நீர் வாழ்க அப்படின்னு, யோசேப்பு வாழ்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னால திண்டனிட்டு பணியிறாங்களாம். இதோட சேர்ந்த ரதத்தின் பின்னாடி 10,000 பெண்கள் நடனமாடி பூரிச்சு அந்த ஊர்வலத்துல வராங்களாம். யோசித்து பாருங்க, எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்க போறவனுக்கு ராஜாவனுடைய அலங்கார ரதமும் பவனியும் இப்படி இருந்துச்சான். ஜெயில இருந்தவன் வீதியில வரான். ஒரே ஒரு நாள் தேவன் அவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணப்ப ஒரு நாள் போதும். இந்த அதிகாரம் உனக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில எவ்வளவு வருஷமானாலும் நீ கீழே இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை உயர்த்தனா உனக்கு ஒரே ஒரு நாள் போதும். இதுதான் இந்த அதிகாரம் உனக்கு சொல்ற பாடம். உன் வாழ்க்கையில நீ கீழே இருக்கலாம், வருஷ கணக்கா இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை கையில எடுக்கணும்னா ஒரே நாள் போதும். அந்த ஒரு நாளுக்காக நீ காத்துரு. ஒரு நாள் வந்துட்டா போதும், இந்த பவனி போறப்ப ஒரே ஆர்ப்பரிப்பு, நடனம் பண்ணிட்டு போறாங்க. போர் வீரர்கள் முன்னாடியும் பின்னணியும் போறாங்க. இசை வாசிக்கிறவங்க வாசித்துட்டே போறாங்க. அப்படி போறப்ப யோசேப்பு ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி, பரலோக பிதாவே, உம்மால ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்த முடியும், நீர் ஒருவரே ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்த வல்லவர் அப்படின்னு கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தினானாம். ஜனங்கள்லாம் இதை கேட்டாங்களாம். ராஜாவுக்கு சொப்பனத்தை சொல்றப்பவே 4-5 முறை தேவன் 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 பயன்படுத்துறான். இப்ப ரதத்துல போறப்ப அவன் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துறான். இதுதான் அவனை உடைக்கப்பட்டு உருவாக்கின விதம். இதுதான் அவன் இரும்பு சிறைச்சாலையில இருந்து கற்றுக்கொண்டது. இதுதான் அவன் கால்களை சங்கிலி போட்டு கட்டினார்கள். அவன் பிராணன் இரும்புக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வசனம் அவனை புடமிடும் வரை அவன் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்றதே. அவனை புடமிட்டு உருவாக்கி வெளியே கொண்டு வந்தா வாய திறக்கிறப்பெல்லாம் தேவன் சொல்றான், மனுஷருக்கு தேவன் சொல்றான், ராஜாக்களுக்கு தேவன் சொல்றான். தேவன் வெளிப்படுத்துவார், தேவன் அறிவித்தார், தேவன் உங்களுக்கு ரெண்டிப்பா சொன்னார், தேவன் மங்களகரமான காரியத்தை செய்வார். இப்படி பேச கத்துக்கிட்டான். அப்போ எகிப்தின் எல்லாரும் யோசேப்ப அறியும்படி, வணங்கும்படி, ஆதரிச்சு நிற்கும்படி ஒரு நாள் உயர்வு வந்துருச்சு. எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், எல்லாரும் குழியில தூக்கி போட்டாலும், சிறையில தூக்கி போட்டாலும் தேவனை பற்றி பிடிச்சுக்கிட்டான் பாரு. அதுதான்